பயிற்சி மையத்தில் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற என்னோட அன்பான நீட் ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கிளாஸ் ரூம் ப்ரிப்பரேஷன், அதாவது கிளாஸ் ரூம் ஸ்டடி எப்படி நம்ம நல்ல விதமாக முன்னாடி கொண்டு போகலாம், அது எப்படி ஃப்ரூட்ஃபுல் ஆக்கலாம், அது எப்படி எஃபெக்டிவ் ஆக்கலாம், அதுதானே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். இந்த ஒரு விஷயம் ஒரு சீரியஸ் வீடியோ மாதிரி பண்ணணும் அப்படி தானே நான் நினைக்கிறது. எஸ் ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்க, கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதாவது ஆஃப்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற என்னோட மாணவர்களே மாணவிகளே, நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற கிளாஸுக்குள்ளே வகுப்புக்குள்ளே நீ எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கு? அதுக்கு என்ன பிரச்சனை? எங்கே உட்கார்ந்தாலும் என்ன, கிளாஸ் கிடைச்சால் போதும்ல? அப்படி தானே நீங்கள் நினைச்சதில்லை? ஆனால் கண்டிப்பாக அப்படி இல்லை. நம்ம ஒரு போர்டு எக்ஸாம் ஸ்டடீஸுக்காக படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூல் சிஸ்டத்தில் ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இல்லை. நீட்டு பயிற்சி மையத்தில் இனி அது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆயிருந்தாலும் அந்த வகுப்பறைகளுக்குள்ளில் நம்ம உட்கார வேண்டிய ஒரு விதம் இருக்கு. கண்டிப்பாக அது நமது மைண்ட் செட்டை வெளியே காட்டும். உங்களுக்கு காம்பிட்டன்சி இருக்கா அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கிளாஸுக்குள்ளே நீங்கள் இடங்கள் அடிக்கடி சேஞ்ச் ஆக்கிட்டு இருக்கணும். ஒரே இடத்தில் உட்காரக்கூடாது. Don't be localized in the classroom. You must be delocalized. அப்பொழுது நான் வேற ஒரு இடத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கவனுக்கு சண்டை போட வருமா? அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு தெரியுன எந்த பயிற்சி மையத்திலும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சீட்டும் ரிசர்வ் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச எந்த சீட்டிலும் உங்களுக்கு உட்காரலாம். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற காம்பிட்டன்சி வெளியே காட்டணும்னா தினமும் புத்துணர்ச்சியுடன் தானே நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியது. அதுக்காக டெய்லி நம்ம இடம் சேஞ்ச் ஆக்கிட்டு இருக்கணும். ஒரே இடத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தால் என்ன பிரச்சனையே தெரியுமா? அந்த இடமுடன் நமது மனசு செட்டாகும். அதாவது அந்த இடமுடன் நமது மனசில் ஒரு சென்டிமெண்ட்ஸ் டெவலப் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சென்டிமெண்ட்ஸ் கண்டிப்பாக பயிற்சி மையத்தில் கிளாஸ் ரூமில் நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் மேலே உங்களுக்கு வரக்கூடாது. நம்ம மனசுக்குள்ளே வர வேண்டிய விஷயம் என்ன? அந்த இடத்தில் நான் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த கிளாஸ் ரூமிலிருந்து வேகமாக தப்பிச்சு போகணும். அதுக்காக இந்த வருஷம் எனக்கு கண்டிப்பாக நீட்டு கிடக்கணும். நீட்டு கிடக்கணும்னா கிளாஸ் ரூம் நல்ல விதமாக அட்டன் பண்ணணும். கிளாஸ் ரூம் அட்டன் பண்ணுறதுக்கு மனசு ஃப்ரெஷ்ஷாகிட்டு இருக்கிறதுக்கு எப்போதுமே நல்லது புது புது இடங்களில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதானே. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நான் சொல்லிக் கொடுக்குற இந்த டிப்ஸு நீங்கள் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அதோட ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நான் சும்மா சொல்கிறது கிடையாது. நம்ம ஒரு டாக்டரை காமிச்சு ஏதாவது நோய் வந்து காய்ச்சல் வந்து நம்ம டாக்டரை காமிச்சுன்னு நினச்சிக்கோம். டாக்டர் நமக்கு மாத்திரை எழுதி அந்த மாத்திரையை நம்ம மெடிக்கல் ஷாப்பிலிருந்து வாங்கி ஆனால் சாப்பிடாமல் கையில் பிடிச்சு அப்படியே நடந்து நினச்சிக்கோ, நோய் குணமாகுமா? கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு கிடைக்கிற விஸ்டங்களை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி நான் கொடுத்துட்டு இருக்கிற இந்த சின்ன சின்ன சைக்காலஜிக்கல் டிப்ஸு, இதெல்லாமே யூனிவர்சலி ஆக்செப்டட் ட்ரூத்ஸ் தானே. அது நம்பி தானே பண்ண வேண்டியது. எந்த ஒரு விஷயமாயிருந்தாலும் நம்பாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. நீட்டு பயிற்சி மையத்தில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது என்னால் முடியும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுடன் தானே நீங்கள் படிக்க வேண்டியது. முடியுமா முடியுமா அப்படி கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. நான் சொன்னதினாலே நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் ரூமில் இடங்களெல்லாம் சேஞ்சாக்கி உட்கார்ந்துட்டு இருக்கும்னா அது எனக்காக பண்ணுற வேலையை தானே. அப்படி ஆகக்கூடாது. நீ உனக்கு பிடிச்சு தானே இது எல்லாமே பண்ண வேண்டியது. அதுதானே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கிளாஸ் ரூம் ஈஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கிளாஸ் ரூமில் காலை முதல் மாலை வரை நீ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆசிரியரோட வாயிலிருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறது தானே உங்களுக்கு தேவையான விஷயங்கள். கிளாஸ் நல்ல விதமாக புரிஞ்சு தெரிஞ்சு தெளிவாக புரிஞ்சு படித்து அப்புறம் புக் எடுத்து பாருங்க. அப்போ தானே உங்களுக்கு கிளாஸ் ரூமோட வேல்யூ தெரியும். கிளாஸ் ரூமில் நம்ம பாதி மயங்கி அப்படியே உட்கார்ந்து நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்து புக் எடுத்து பார்க்கும்பொழுது எவ்வளோ கஷ்டம் அது படிக்கிறதுக்கு. அது அப்படி வரக்கூடாது. அதுக்காக தானே இந்த மாதிரி டிப்ஸ் நான் சொல்கிறது. அன்பான மாணவர்களே, ஒரு வாட்டி கூட நாளையிலிருந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண போகும்போது இடம் சேஞ்சாக்கி உட்காருங்க. தினமும் அதோட ஒரு பிரயோஜனம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதே ஒரு விஷயமுடன் மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம். அன்போடு ஜால்.